வெல்கம் டு மை பாட்டு குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிள் பன்னீர் புலாவ் தான். பன்னீர் புலாவ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரையிங் பேனை எடுத்துகிட்டு அதில் ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம், நெய் வேணாலும் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நெய் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பன்னீரை நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது எல்லாம் போட்டுட்டு பன்னீர் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வச்ச பன்னீர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இனி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து குக்கரை வச்சுட்டு அதில் ஆயில் விட்டுட்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே பல்லாரி வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி இது மூணுமே நல்லா வணங்கணும். தக்காளியில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் ஆனியனில் இறங்கணும். புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொறுத்த வரைக்கும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். அப்போ தான் அதில் இருக்கிற ராஸ்மெல் எல்லாம் போய் நம்மளுக்கு ஃப்ளேவர் கரெக்டாக கிடைக்கும். பிரியாணி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பிரியாணி பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா டோஸ்ட் ஆனதையும் கிரேவியாட்டு ரெடி ஆகிக்கும். ரெடி ஆனதையும் நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் எடுத்து இந்த கிரேவி கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன், அதனால் 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். எப்போவுமே புலாவாகட்டும் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து நம்ம உடனே போட்டதும் ரைஸ் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து நம்ம குக்கர்லேயே செஞ்சாலும் தம் பிரியாணி செஞ்ச ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிற ஸ்டேஜில். நாம் இப்போ வந்து குக்கரை வந்து வெயிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நான் என்னோடது எல்லாமே டேஸ்ட் பண்ணி கரெக்டாக இருக்குது. நான் குக்கர் வெயிட் போட்டு 3 விசிலுக்காக விட்டுட்டேன். இப்போ முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏர் போனதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிரியாணி வந்து கிடைக்கும். இதை பிரியாணியாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் புலாவ் மாதிரியும் எடுத்துக்கலாம். இப்படி ஒரு ரைஸ்க்கு ரைஸ் ஒட்டாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க மோஸ்ட் ஆஃப் இந்த பட்டை கிராம்பைட்டு இருந்தால் தான் டேஸ்ட்டுக்காக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க பன்னீரும் ஆட் பண்ணி டெய்லியும் சாப்பிடுவாங்க. அதனால் குழந்தைகளுக்கு குட் ஃபார் ஹெல்த்து. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் ஃபார் திஸ் வீடியோ. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.